பாடுப்பு பத்த வைக்க போறோம் பா Black Crew சேனல்ல இருந்து வாங்க பா ரெண்டு பேரும் ஆறு வேற கேத்துற வாங்க பா வைங்க பா இந்த கப்சா ரைஸ்க்கு வந்து இந்த தக்காளி பேஸ்ட் ரொம்ப முக்கியம் செஃப் அங்க சவுதியில செஃப் ஒரு 25 வருஷம் பண்ண செஃப் கிட்ட இருந்து வாங்குற ரைஸ் ஒரு கோலில 4 பீஸ் மொத்தம் 16 பீஸ் தான் அத நாம எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம் அப்துல் கழுவிட்டு இருக்காரு பாருங்க சாப்பிட்டு குளிப்போம் குளிச்சு சாப்பிடுவோம் வா சாப்பிட்டு குளிப்போம் சா ஓகே ரைட் மக்களே நான் உங்க ஜப்பார் பாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் இனி நான் எங்க வந்திருக்கறேன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புலியூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படினா அரபிக் ஸ்டைல்ல ஒரு 4 கிலோ கப்சா செய்ய போறோம் சரியா அதே நேரத்துல நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிட போறோம் உங்களுக்கு செய்முறையும் சொல்லி கொடுக்க போறோம் இப்ப நம்ம அப்துல் பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காரு சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் தான் இதல வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு எந்த மாதிரி வெட்டிட்டு இருக்காருனா நைஸா அந்த பொடி மாஸ் அந்த முட்டைக்கு ஆம்லெட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வெட்டிட்டு இருக்காரு வெங்காயமும் தக்காளியும் வந்து ரொம்ப கம்மியா தான் போடுவோம் நல்ல ஸ்மெல்லான ஐட்டங்களை வந்து நிறைய போடுவோம் இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சிட்டு ஒண்ணுனா போடுறேன் அப்ப நீங்க பாத்து தெரிஞ்சிக்கலாம் பா Black Crew சேனல்ல இருந்து வாங்க பா ரெண்டு பேரும் ஆறு வேற கேத்துற வாங்க பா வைங்க பா அது எப்படி இருக்கீங்க சூப்பர் பக்காவா இனி வந்து இவங்க ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் அண்ட் நம்ம அப்துல் வந்திருக்காரு நாலு பேரும் சேர்ந்து செய்வோம் இதை நம்பா கண்டிப்பா பாய் செஞ்சிரலாம் இவங்க தெரியல Black Crew சேனலோட ஹீரோ டைரக்டர் ரெண்டு பேர் சரி இப்போ வந்து அடுப்பு பத்திக்கணும் அந்த ஏதாவது வெக்காயத்துல ஆ வெக்காயல் வைக்கோல் சூப்பர் வெக்காயல் வைக்கோல் வைக்கோல் ஓகேப்பா நான் தமிழ சொதப்ர வைக்கோல் எடுத்து நம்ம கொளுத்தலாம் அப்படியே உள்ள வைங்க அப்படியே பத்தி வச்சிரலாம் கீழ கீழ கொஞ்சம் வைங்க அடில அடில ஓகே பத்தி வச்சிரலாமா ஆ அவ வேற கேத்துறாங்க இன்னும் எடுத்துறோம் இன்னும் வேணுமா பாய் கட்டா செஞ்சு சீரக குடுங்க கேஸ்ல சீர மாதிரி வராதல பாய் கேஸ்ல சேர மாதிரி வராது ஐயோ விறகுல செஞ்சா தான் பா நல்லா இருக்கும் ஆ விருப்பாகுது அனல்லாம் வருது அனல் வரும் அது என்ன பண்றது சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்ங்க எல்லாம் கொஞ்சம் போடிங்கனா அது அப்படியே பிடிக்கும் நெருப்புனா நான் கால்ல விடுறேன் பாத்து கால் போடிங்கல அடங்க கட்டா கட்டா பை பக்கா பக்கா இங்க ஏ போய்டா பா ஏய் பா சட்டி ஏத்திடலாமா ஏத்திடலாம் ஏத்திடலாம் பை ஓகே இந்த சட்டி பாத்தீங்கன்னா 20 லிட்டர் வரும் இதல தண்ணி ஊத்துனா பா என்ன சேம் அதே தான் 200 தான் ஓகே இப்ப அரபு கண்ட்ரில 150 போடுவாங்க அது ஆயில் இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரையா தெரியும் நம்ம அந்த தப்பு பண்ண கூடாது நமக்கு புச்சா மாதிரி செஞ்சு சாப்பிடணும் டா போ 800 ml கடலெண்ணை ரீஃபண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் அந்த மூணுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மிளகு 20 கிராம் ஏன்னா ஒரு கிலோவுக்கு 5 கிராம் போடணும் ஓகே ஸோ மிளகு 20 கிராம் இருக்கு சேர்த்துலாமா ஓகே பாய் வெடிக்காது பாய் ஆமாம் வெடிச்சு அப்படியே செத்துரிடும் சீரகம் சீரகம் அதே 20 கிராம் ஓகே அப்போ ஒரு கிலோவுக்கு 5 கிராம் 5 யோ நான் யோ 20 கிராம் மொத்தமாக நான் சேர்க்குறேன் 4 கிலோவுக்கு எவ்வளோ வருது 5-5 கிராம் ஒரு கிலோவுக்கு 5 கிராம் 20 கிராம் இப்போ நான் ஏன் அந்த ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறேன்னா சில பேர் யாராவது வீட்டில் செய்வாங்க ஒரு 4-5 பேர் சாப்பிட்றது எல்லாம் 4 கிலோ தூக்கி சுற்றுவாங்களா அதுதான் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் அப்புறம் கருப்பு ஏலக்காய் இருக்குது கருப்பு ஏலக்காய் ஆமாம் ட்ரை கருப்பு ஏலக்காய் இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது வந்து ஈச் 2 கிராம் ஒரு கிலோவுக்கு 2 கிராம் ஸோ 8-8 கிராம் வச்சுருக்கேன் மூணையும் சேர்த்துடலாம் அதே நேரத்தில் கரண்டியை போட்டு லேசாக தாளிப்போம் பேலிஃப் பிரிஞ்சி இலை ஒரு கிலோவுக்கு 2 இலை 4 கிலோவுக்கு எத்தனை போடணும் 8 இலை ஓகே சேர்த்துடும் ஸோ இப்போ பட்டை அதே சேம் ஒரு கிலோவுக்கு 2 கிராம் ஸோ 4 கிலோவுக்கு 8 கிராம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு 100 கிராம் ஸோ 4 கிலோவுக்கு எத்தனை கிராம் 400 கிராம் லைவாக எடை போட்டு அதுக்கப்புறம் உரிச்சு வெட்டியிருக்கோம் சேர்த்துடலாம்
இந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்குற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. உங்களுக்காக அவ்வளோ தூரம் வந்தேன். இது வந்து இவங்களுடைய ஸ்பாட் தான். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து என்னை வர வச்சுருக்காங்க. நன்றி பை வந்ததுக்காக. இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணுமா. அரபி வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து மந்தி செஞ்சுருக்கீங்க பாய். 3 கிலோ மந்தி சொன்னீங்கல்ல, மட்டன் மந்தி செஞ்சோம். ஸோ நீங்கள் 4 கிலோ அந்த கப்சா செய்யுங்க பாய். அது ஒரு எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. எதிர்பார்க்குறமா அப்படின்னு இன்றைக்கி சாப்பிட்டு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பாய். கப்சாக்கு 4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியில் 4 பீஸ், மொத்தம் 16 பீஸ் தான். அதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். இப்போ அப்துல் கழுவிட்டுருக்காரு பாருங்கள். அரவிந்த் பாய், பச்சை மிளகாய் இது எப்படின்னா 1 கிலோவுக்கு 10 கிராம். ஸோ 4 கிலோவுக்கு 8 கிராம். ஓகே சேர்த்துடும். 1 கிலோவுக்கு 10 கிராம். 4 கிலோவுக்கு எவ்வளோ ஆகுது? 40 கிராம். ஓகே ஆமாம் கரெக்ட். 40 கிராம் 4 கிலோவுக்கு பச்சை மிளகாய். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்போது 1 கிலோ நீங்கள் செஞ்சீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். சேம் ரேஷியோ, இஞ்சி 100 பூண்டு 100 அரைச்சி அதுலேருந்து 2 கிண்டு நைனா கை பார்த்து. இப்போ வந்து சுக்கு, இந்த இஞ்சியை நல்லா காய வச்சா சுக்கா மாறிடும். சுக்கு காப்பிலாம் குடிப்பீங்களா? அது 40 கிராம். 1 கிலோவுக்கு 10 கிராம் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டு, எலுமிச்சம்பழம் சைஸில் முழுசாக, இது உரிக்கலாம் தேவையில்லை, அப்படியே போட்டுற வேண்டியதான். வாஷ் பண்ணிட்டு 4 பூண்டு இந்தாங்கோ எலுமிச்சம்பழம், காஞ்ச ட்ரை லெமன் கடையில் கிடைக்கும். அது வந்து 1 கிலோவுக்கு 2 லெமன் போடணும். ஸோ 4 கிலோவுக்கு 8 லெமன் சேர்த்துருவோம். மிளகுத்தூள் 20 கிராம், 1 கிலோவுக்கு 5 கிராம். அப்புறம் சீரகத்தூள் 20 கிராம், தனியாத்தூள் 20 கிராம், மஞ்சள் தூள் 20 கிராம். இதை 4 வந்து கிலோவுக்கு 5-5 கிராம் போடணும். ஸோ 4 கிலோவுக்கு 20-20 கிராம் சேர்த்துடலாமா? ஓகே கிண்டுங்கப்பா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பரிக்காய் பவுடர். பெப்பரிக்காய் பவுடர்னா என்ன சில பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து இந்த குடமிளகாயிலேயே சிகப்பாக ஒரு மிளகாய் வரும் தெரியுமா, அந்த மிளகாயோட விதைகள் அதை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி சேல் பண்ணுறது தான் அது. இதில் காரமே இருக்காது, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சால்ட்டு. இப்போ இது எவ்வளோன்னா 40 கிராம் சேர்க்குறேன். 1 கிலோவுக்கு 10 கிராம், 40 கிராம் சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு பண்ணிங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாமா? ஓகே கிண்டுங்க. எப்படி இருக்குது? எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரான ஐட்டம் சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி, தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி. ஆமாம், 4 கிலோவுக்கு 1 கிலோ தக்காளி. 1 கிலோவுக்கு 250 கிராம் தக்காளி. ஸோ 4 கிலோவுக்கு 1 கிலோ ஊற்றிடுவோமா? இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கப்சா ரைஸ்க்கு வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் டேஸ்ட் விடுவோம். இப்போ நல்லா போட்டு வதக்குங்க. எங்கே ஒரு சைடு அப்படியே இன்றைக்கி நல்லா வதங்குங்கப்பா. ஏமா இப்படி பண்ணுறீங்க? ஏமா இப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து இது இந்த தக்காளியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே, லோவாக தானே இருக்கீல, வேணா ஒரு 2 விறகு எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க சரியா? இப்போ இந்த தக்காளி அப்துல் 5 நிமிஷம் வெந்துட்டு இருக்கு. எங்கே நீங்கள் கழுவுன சிக்கன் எங்கே வேறு? ஓகே சிக்கனில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நம்ம மந்தி செய்வோம், ஸ்கின் அவுட் போடுவோம். ஏன்னா அதில் வந்து மசாலா தடவி என்ன பண்ணுவோம், சாக்கோல்ஸில் சுடுவோம். அப்புறம் நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே ஸ்கின் அவுட் தான் போடுவோம். பட் இதுக்கு கப்சா ரைஸ்க்கு வந்து ஸ்கின்னோட போட்டால் தான் டேஸ்ட். இந்த ஸ்கின்ல இருக்கிறது அப்படியே கொதிச்சு கொதிச்சு அந்த ஃப்ளேவர் இறங்கும். அப்படி பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே போடுங்க ஜி. 4 கிலோவும் ஆ ஒன்று சைஸ் கோழி, கோழியை வந்து 4 பீஸ். அஃயோ அப்போ 5 கிலோ கறியா? அப்போ நீங்கள் 4 கிலோவும் சேர்த்துக்கலாம், 5 கிலோவும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆள் 1 பீஸா பாய்? ஆ 1 பீஸ், ஒரு ஆளுக்கு 1 பீஸில் 2 பேர். ஆ பட் நம்ம குவான்டிட்டி அந்த குவான்டிட்டி போட்டுடணும். அரவிந்தே தண்ணி குடிப்பா, தண்ணி குடி, குடி தண்ணி. அப்துல் சிக்கன் எல்லா பீஸும் போட்டிங்களா? அப்படியே அதில் பரட்டிக்கிட்டே இருங்க அப்துல் கொஞ்சம் நேரம்.
எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் பரட்டுங்க. மசாலாலாம் உள்ளே நல்லா போட்டோம், மசாலா உப்புலாம் இறங்கட்டும் உள்ள. ஆஹா 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 ரைட். ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து அப்துல் சிக்கனை இதில் வதக்கிட்டே இருந்தார். நம்ம இப்போ இந்த நேரத்தில் ஒரு கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி, அப்போ 6 லிட்டர், 4 கிலோ கரெக்டா? அவ்வளோதான், 6 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், தண்ணியை ஊற்றணும். இப்போ இந்த சிக்கன் வந்து இதுலேயே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வடித்து தம் போட்டுக்கலாம். அரிசி வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது ஊற வச்சோம், அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 hour 45 minutes வரைக்கும் ஊறலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாமா அரவிந்த? என்ன வா, டீ வாங்கி கொடுப்பா. இமான் தட்டு துறப்பா, எப்படி ஒரு 15 நிமிஷமாக வேகுதுப்பா கறி. ஒரு கலர் கலக்கலாமா? ஆமாம், மிக்ஸ் பண்ணுங்க. கறியும் வேகுது, அதே நேரத்தில் அந்த குழம்பு கொதிச்சிருச்சா? ஆஹா, நல்ல சூப்பர். இப்போ வந்து ரைஸை நான் வடிகட்டிட்டேன், 4 கிலோ ரைஸு நல்ல தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு அப்படியே இதில் சேர்ப்போம். ரைஸை சேர்த்துட்டு இந்த நேரத்தில் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பொக்கடிக்குது, உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி இன்கேஸ் கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி லேஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக வர வரைக்கும் அப்படியே நம்ம லேஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். வந்தவுடனே நம்ம தட்டு போட்டு தம் போட்டுடலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கறி வெந்திருக்கா அதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டாம். ஏன்னா 15 மினிட்ஸாக வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சோம், அதுக்கப்புறம் வந்து தம் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லோ ஃப்ளேம் தான், நெருப்பு போடும்போது அந்த லோ ஃப்ளேம்லேயே அப்படியே சாஃப்ட் ஆகிடும் கறி. நம்ம சாப்பிடும்போது காமி பாருங்களேன், அப்படியே கையாலேயே ஈஸியாக பிச்சிடலாம். அப்துல் சொல்லுங்கள், ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவல் வந்துருச்சா? வந்துருச்சா? இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோதான், தட்டு மூடிட்டு அவ்வளோதான், மூடுங்க தட்டை. வெரி குட். இப்போ கீழே இருக்கிற விறகு எல்லாத்தையும் எடுங்க பா. அரவிந்த், இதில் தண்ணி ஒரு இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி எடுப்பா. அப்துல், இதை எடுத்து அப்படியே இங்கே இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. எல்லா விறகையும் அப்படியே அதுலேருந்து தனியாக எடுத்துடணும், விறகு சுத்தமாக விடக்கூடாது. வெறும் நெருப்பு வச்சு தான் நம்ம தம் போட போகிறோம். வெயிட் வச்சிடலாமா? கண்டிப்பாக. இப்போது மேலே இந்த தட்டு வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குது, தட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் மேலே வந்து வெயிட் வைக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ இது பெண்டு, அதனால் வெயிட் வச்சோம். ரைட்டு, இப்போ இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்த இடத்துல 2-2 கரண்டி வச்சுக்கணும், அது இல்லை. இதை பாருங்கள், அவ்வளோதான், நம்ம வந்து விறகு எடுத்துட்டோம். இப்போ நெருப்பு என்ன பண்ணணும்னா, ரவுண்டாக ரிங்கு மாதிரி கட்டி விடணும். இப்போ இது வந்து ரவுண்டாக ஒரு ரிங்கு மாதிரி கட்டணும். காற்று எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்து அந்த சைடு மட்டும் ஒரு அந்த ரிங்கை மட்டும் கொஞ்சம் பேக் ஒழிச்சிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக டபுராக்கு வந்து நனல் வரும். அதே நேரத்தில் வந்து சென்டரில் கொஞ்சம் கூட நெருப்பு வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா சென்டரில் மட்டும் ரைஸ் கொஞ்சம் அடி பிடிச்சிரும், கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோ ரைஸ் மேலே வேஸ்ட்டு போயிடும். இப்போ இது வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தம் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து தம் போட்டு பார்த்தோம், அடுப்பு ஹைட்டாக இருக்கிறதுனால காற்று இங்கே வந்து ஓப்பன் பிளேஸ், அதனால் ஃபுல்லாக காற்று வருது. அதனால் வந்து கீழே வந்து அதிகமாக படாமல் நெருப்பு ஃபுல்லாக காற்றுலேயே போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, புத்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் லேசாக தட்டு மேலேயும் போட்டுரும். புரியுதா? இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்லனா நம்ம வந்து டக்குன்னு ஐடியா பண்ணி போட்டுருணும். இது போடாமல் நம்ம வந்து கீழே நெருப்பு வச்சுட்டோம், தம்மாயிடும் தம்மாயிடும்னு பார்த்துருந்தா 10 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து பார்த்தாலும் அப்படியே தண்ணி கீழே நிற்கும். சரியா? ரைட்பா, வாங்கப்பா குளிக்கு போகலாம். குளிச்சிடலாம்ப்பா. இப்போ இது எப்படியோ 10 நிமிஷம் ஆகும் தம் எடுக்கிறது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம பம்பு செட் இருக்கு, அதில் போய் நல்லா குளிச்சு ஜாலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். போகலாமா? போகலாமா? போகலாம். Yeah.
நல்லா குளிச்சு முடிச்சோம். அதே நேரத்தில் சாப்பாடும் தம்மா இருக்கும். 10 நிமிஷம் இன்னும் 15 நிமிஷமே ஆயிருக்கும். அப்துல் எடுக்கிறீங்களா இதை? நான் போயிட்டு கழிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, அப்போ நான் எடுத்துடவா இதை. தட்டை என்ன பண்ணணும்னா அதில் இந்த இந்த சாக்கோல்ஸ்லாம் உலாத மாதிரி பார்த்து பக்குவமாக எடுக்கணும். சி இப்போ பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சு அப்துல். ஆமாம், பார்த்து எடுக்கணும். வரேன், கறி உடஞ்சிடும், பார்த்து எடுக்கணும். ஓகே உடையுதா கறி? அந்த ரைஸ் வந்து அப்படியே பெரட்டும் பொழுது சிக்கன் அப்படியே தனியாக அதுலேருந்து லெக் வருதா? அப்படியே ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்துல். சூப்பர், ஓகே அவ்வளோதான். இப்போ கீழே தண்ணி நிற்குதா? கீழே அடி பிடிச்சிருக்கா? நோ. ரைஸ் ட்ரையாக இருக்கா? எஸ். இந்த கப்ஸா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து இறக்கிடலாம். அப்துல் அப்படியே தூக்குறீங்களா? அவ்வளோதான், சாப்பிட்ற இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க போலாம். ஓகே, இங்கே இலையை போட்டுடலாமா? போட்டுருங்க, இலையை போட்டுருங்க, ஆரம்பிச்சிருவோம். இது மேலே ஒரு தட்டு முடுங்கப்பா. இது சாப்பிடணும்னா நேராக சவுதி அரேபியாவுக்கு தான் நான் போனோம். இங்கே கிடைக்காது இது. பேர் பேர் இல்லை, பேர் சொல்ல கப்ஸா. பட்லாவா? லெமன் லெமன் வேணும்னா புளிஞ்சிட்டு தூக்கி போடுறதா போட்டுருங்க. புளியலாம் கொஞ்சம் புளிப்புக்காக. ஆ ஓகே, அவங்களை கூப்பிடுமா? ஆமாம். உட்காருங்க உட்காருங்க, அவங்களுக்கு கொடுங்க.